இல்லறத்தான் பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இவ்வளவு பெரிய தவசியா இருந்தாலும் மன்னிக்கு மனப்பான்மை உன்னிடம் இல்லை. ஆகவே நீ நீ வந்து பெற்ற தவத்தை இழக்க போறேன்னு சொன்னான். அவன் இல்லறத்தான் இல்லறத்தான் வரும்போது எழுந்திருந்த வள்ளுவ பெருமான் அன்புடன் வரவேற்று அவனுக்கு ஆசனம் கொடுத்து ஒரு பாய் போட்டு உட்காரன்னு சொல்கிறான். ஒரு தவசி வரும்போது உட்காந்து எந்திரிக்கவில்லை. காரணம், தவத்தின் ஆற்றல் என்று யார் என்ற கர்வம் கொண்டிருக்கிறாய். நீ தவத்தினுடைய ஆற்றல் எதுன்னு கேட்டான். சராசரி மக்கள் எதுன்னு பேசினா மன்னிக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும் உனக்கு. அதை விடுத்து எல்லாத்தையும் தண்டிக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை நாளைக்கு இந்த வண்டி ஓடுனா? சில பேர் என்ன செய்வார்கள், பசி வாய்ப்புள்ள மக்கள், புகழ் வாய்ந்தவர்களும் பொருளும் பொருள் வளமும் புகழ் வளம் உள்ளவர்கள், பொருளும் புகழும் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? சாதாரண மக்கள் ஏதோ நடை பேசினால் மன்னிக்க மாட்டார்கள், பழி வாங்கி விடுவார்கள். கடவுள் பார்ப்பான், நான் இதற்காக உனக்கு பொருளும் புகழும் தந்தேன், பெருமைக்குரிய வாழ்வு தந்திருக்கிறேன், செல்வத்தையும் கொடுத்திருக்கிறேன். அறியாமல் உள்ளவன் அறியாதோ பேசினால் மன்னிக்க வேண்டும். அதை விடுத்து நீ என்ன செய்கிறாய்? அவனை தண்டித்து விட்டாய், பழி வாங்கி விட்டாய், வா தம்பி பார்க்குறன்றான். எனவே சில பேர் கொலையும் செஞ்சுருவான். பேசிட்டு போகிறான்னு போகாமல் அவனை போய் கொலை செஞ்சாகும், அது விளைவு கழிப்பிட்டுருக்குன்னா. கடவுளோடு கொடுக்கப்பட்ட அத்தனை இழந்து விடுவான். கடவுள் கொடுத்த பொருளும் புகழும் அக்கனமே விழுந்து போகும். அதை யாரும் அப்படிப்பட்ட ஞானிகள் இப்படி போகக்கூடாது. அதெல்லாம் சொன்னான், இறந்தார் இறந்தான் அணையர் சினத்தை திறந்தார் திறந்தார் துணைன்னா. சினத்தை மிகுதியாக கொண்டவன் இறந்தவனுக்கு போனவன், சினத்தை திறந்தவன் துறவியோடு மேம்பட்டவன். இறந்தார் இறந்தானே சினத்தை திறந்தார் திறந்தார் துணைன்னா கோபம் இல்லாதவன் தான் மிகப்பெரிய தவசி சொல்வான். அப்போ இந்த வாய்ப்பு எப்போ வரும்? மன்னிக்கு மனப்பான்மை வருவதே யார் இப்பொழுது வரும்? ஞானிகள் ஆசையால் தான் வரும், அது ஜீவனை ஒடுக்கத்தால் வரும். அன்னதானம் செய்ய செய்ய தான் மன்னிக்கு மனப்பான்மை உண்டாகும். அன்னதானம் செய்யும் போது பெருந்தன்மை, அன்னதானம் செய்தவிட பக்தி செலுத்துவதால் பெருந்தன்மை உண்டாகும். அன்னதானம் செய்யும் போது கூட சிலருக்கு குணக்கேடு வரலாம். அன்னதானம் செய்தால் என்ன ஏற்படும்? செல்வம் நிலை பெருகும். அகந்தை போகுமோ? செல்வம் பெருக பெருக சிலருக்கு அகந்தை உண்டாகும், பழி வாங்க ஆரம்பிச்சிருவான். ஏய், இந்த தெருவு இந்த தெருவு எவனுக்காக மூணு நேரம் சோர்த்திங்க யோகியலான்னு யோகியிருக்கான்னு கேட்டுவிடுவான். என்ன ஏன் இவ்வளோ துமராக பேசுகிறான்னு கேட்டான். புண்ணியத்தை மட்டும்தான் அன்னதானம் தான் செஞ்சான், புண்ணியவன் தான் செஞ்சிருக்கான் பூஜை செய்யலாம். புண்ணியமும் பூஜை செய்தால் என்ன இருப்புன்னா செல்வமும் பெருக அடக்கமும் வரும். ஒருவனுக்கு செல்வம் பெருக பெருக தன்னடக்கம் வந்தால் அவன் புண்ணியவான். செல்வம் பெருக பெருக யான் என்ற கர்வம் வந்தால் புண்ணியம் தான் செய்திருக்கிறான். அறிவு சிக்கனமாக போய்விட்டது, சரக்கு கிடையாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.